ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கேண்டிடேட்டுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேகன்சி ரிவைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2208 வேகன்சி கிட்டே அதிகரித்து ஒரு அடாண்டம் ஒன்று குரூப் ஃபோருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த அடாண்டம் ஃபுல்லாக பார்த்துருவோம். இப்போ ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி டேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், 9/10/2024 இன்றைக்கி தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் ஃபோர் சர்வீசஸ். The number of vacancies for the following post are revised as follows அப்படின்னு சொல்லி அந்த ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ போஸ்ட் பார்த்திங்கனாக்கா 400 வேகன்சி, ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் நான் செக்யூரிட்டியில் ஒரு 3458, அதே ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் செக்யூரிட்டியில் ஒரு 69, பில் கலெக்டர் போஸ்ட்டில் 99, டைபிஸ் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 2360, ஸ்டெனோடைபிஸ் கிரேட் 3ல 642, ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 32. இது வந்து வகுப்பு வாரியத்துக்கானது. அடுத்து ப்ரைவேட் செக்ரட்டரி கிரேட் 3க்கு பார்த்தீங்கன்னாக்கா வேகன்சி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு வேகன்சியுமே ஜீரோ ஆக்கியிருக்காங்க, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டில் ஒரு 25 வேகன்சி. அடுத்து ஸ்டெனோடைபிஸ் கிரேட் 3ல, இது வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷனோடது, அதில் ஒரு 3 வேகன்சி. ஸ்டெனோடைபிஸ் கிரேட் 3, இது வந்து சுகர் கார்பரேஷன் லிமிட்டடில் வேகன்சியில் ஜீரோன்னு சொல்லி மாற்றிருக்காங்க. அடுத்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் 17 வேகன்சி. அடுத்து லேபரேட்டரி அசிஸ்டண்ட்டில் 32 வேகன்சி, ஃபாரஸ்ட் வாட்சரில் 216, ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 22 அப்படின்னு சொல்லி இந்த வேகன்சி எல்லாமே ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் இருக்கிற அந்த ஸ்டெனோடைபிஸ் கிரேட் 3க்கும் இப்போ அந்த மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் இருக்கிற ஸ்டெனோடைபிஸ் கிரேட் 3க்கும் சிமிலர் போஸ்ட் தான், சிமிலர் குவாலிஃபிகேஷன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே எலிஜிபிலிட்டின் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த 30/1/2024 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணப்போ 6244 வேகன்சி இருந்தது. அடாண்டம் 1A ஒரு 480 வேகன்சி ஆட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 1B ஒரு 2208 வேகன்சி அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8932 வேகன்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மற்றபடி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்ததெல்லாம் ரிமைன் அண்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 8932 வேகன்சி, கிட்டத்தட்ட ஒரு 9000 வேகன்சி கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது வாரத்தில் இந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, இப்போ செகண்ட் வீக்கில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அக்டோபர் மந்த் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வரப்போகிறதுனால இந்த மாதிரி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியல, இன்னுமே இன்க்ரீஸ் ஆகலாம். அந்த மாதிரி ஏதாவது அப்டேட் வந்தால் கண்டிப்பாக சொல்கிறோம். இப்போதைக்கு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்றனால அடுத்த ரிசல்ட்டு கூட உடனே எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி ஏதாவது அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் உடனே அப்டேட் பண்ணுவோம். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேகன்சி ரிவைஸ்டான விஷயத்தை குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதிருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆர்ஆர்பி NTPCக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903-022-90 நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 10 வரைக்கும் ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 தான் சொல்லியிருக்கோம். ஒரு 120 ஸ்டடி பிளான், மேக்ஸுக்கான ஒரு 22 டாபிக்ஸ், ரீசனிங்கான ஒரு 28 டாபிக்ஸ், அதற்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல் தமிழில் ப்ரொவைட் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் ஒரு 115 செட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரேட்டஜிக்கு ஒரு 100+ டாபிக் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் PDF ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் January 2024 கரண்ட் அஃபேர் படிக்கணும். இப்போ பார்த்தீங்கனாக்கா இவங்க சொன்ன டேட் படி பார்த்தீங்கன்னா ஜான்வரி லாஸ்ட் இல்லைனா பிப்ரவரியில் இந்த NTPCக்கான எக்ஸாம் வந்துடும். கரெக்டாக January 2024 இந்த December 2024 வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே தான் நம்மளோட ஸ்டடி பிளானில் கொடுத்துருக்கோம். ஒரு 120 என்னென்ன படிக்கணும், மேக்ஸ்லேருந்து டெய்லி ஸ்ட்ராட்டஜிக்கு, ரீசனிங், GS, கரண்ட் அஃபர்லாம் டெய்லி எவ்வளோ எவ்வளோ டாபிக் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 120 ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா ரிவிஷனே கடைசி 20 வந்துடும். அப்படி பார்த்தீங்கன்னா அவர் பாதிலே இந்த சிலபஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஷெடியூலாக இருக்கும். இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903-022-90 அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.